ஹாய் ஆல் ஆஃப் யூ. வெட்டினரிக்கு அப்ளை பண்ண போறவங்க, எஸ்பெஷலி பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு அப்ளை பண்ண போறவங்க, இந்தியா லெவல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் மட்டும் எழுதுனா நான் போதுமா, இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்டான எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? சோ உங்களுக்கான எக்ஸாம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட். ஓகேவா? அது நம்ம எழுதணும் அப்படின்னா அதுல இருந்துமே நம்ம வெட்டினரி கோர்ஸ், அதாவது BVSC and Animal Husbandry course நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த டெஸ்ட் பத்தின ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நீட்லயுமே நம்ம போலாம், இருந்தாலுமே அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டான ஒரு எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா வெட்டினரிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்தியனா இருக்கணும், ஃபாரின் நேஷனாலிட்டியா இருந்தா அதுக்கான பிரஸ்கிரைப் டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த டெஸ்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது இன்னும் வரல, வந்துரும். சோ அதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு சான்ஸ் அப்படிங்கறது அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கான அவேர் அப்படிங்கறது நிறைய பேருக்கு இருக்காது, அந்த சான்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்கு ஆன்லைன் மோட்ல தான் இருக்கும். நம்ம அந்த AIPVT ஓட அபிஷியல் வெப்சைட்ல போய் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பிரஸ்கிரைப்ட் ஃபார்மேட்ல நம்ம டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கறது ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு நம்ம அந்த காப்பியை என்ன பண்ணிக்கணும், ஃபர்தர் யூஸ்க்காக வச்சுக்கணும். ஓகேவா? இதுலயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் இல்ல அப்படின்னா டாக்குமெண்ட் தப்பா இருந்த மாதிரியான நிறைய ஸ்பேசிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஓபிசி கேண்டிடேட்க்கு 1000 ரூபா கட்டணும், சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு 500 ரூபா, அதுக்கப்புறம் ஓசிஐ பிஐஓ கேண்டிடேட்ஸ்க்கு 1000 ரூபா கட்டணும். ஓகேவா? இந்த பேமெண்ட்டையும் நம்ம ஆன்லைன்ல தான் பே பண்ணணும், நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்ல நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி அப்படின்னா அதுக்கான அந்த வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அந்த அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நேமு பிரான்ச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ அது மூலமா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கறத பே பண்ணணும். சோ இந்த டீடைல பாத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு நம்மளோட அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம காப்பி எடுத்து வச்சுக்கணும். அது கண்டிப்பா வேணும் கேப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு பே பண்றீங்க இல்லையா, அதை ரீஃபண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், நம்ம பே பண்ணணும், எந்த ஒரு தப்பும் இல்லாம பே பண்ணணும், கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும் போது பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா அங்க போயிட்டு என்ன பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் அட்டாச் பண்ணிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த காப்பி நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அந்த அப்ளிகேஷன்ல ஒன்னும் இல்ல, பேசிக் டீடைல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அது மட்டும் தான் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேம், மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகிரி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரீச் ஆகிற மொபைல் நம்பரும் எப்பவுமே நீங்க பாத்துட்டு இருக்கிற மெயில் ஐடியும் கொடுங்க. ஓகேவா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து உங்களுக்கான கம்யூனிகேஷன் அப்படிங்கறது உங்களோட மொபைல், அதுக்கப்புறம் உங்களோட எஸ்எம்எஸ், உங்களோட மெயில், எஸ்எம்எஸ் இதுல இருந்தா வரும் இல்லையா. சோ அது ரெண்டையும் மறக்காம கரெக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட நீட் யூசியோட ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், அந்த நீட் ஸ்கோர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 10th 12th ஸ்கோரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ஃபுல்லா எடிட் பண்ணும் போதே ப்ரிவியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது நல்லது. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரிதான், இந்தியனா இருக்கணும், ஃபாரின் நேஷனலா இருந்தா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டிக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் எப்பவும் இருக்கிற ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு மட்டும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு நீங்க 17 இயர்ஸ்ல இருந்து 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும், அப்பதான் நீங்க இந்த எக்ஸாம் எழுத முடியும். எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு பாக்கும்போது நீங்க 12th முடிச்சிருக்கணும், இல்ல அப்படின்னா அதர் ஈக்குவலன்ட் டிகிரி என்னாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பியர் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு மார்க் அப்படின்னு பாக்கும்போது இங்கிலீஷ் பிசிபில உங்களுக்கு 50% வேணும், அதுக்கப்புறம் உங்களோட 12th கிளாஸ்ல இருந்து 47.5% நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மார்க் தான் ரெக்வயர்மெண்ட் ஃபார் AIPBT எக்ஸாமினேஷன். ஓகேவா? இதோட எக்ஸாம் பேட்டர்ன் நீட் மாதிரியே தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ், 180 question இருக்கும், 720 marks எழுதுவோம், கரெக்ட் ஆன்சருக்கு 4 marks, ஆன்லைன் மோட்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கறது இருக்கு. ஓகேவா? 1 mark என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராங் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க, மைனஸ் பண்ணிக்குவாங்க. சோ தெரியாத க்வெஸ்டினா விட்டுட்டு வந்தா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, ராங் ஆன்சருக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேவா?
இதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அபிஷியல் வெப்சைட்லயே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடியது. ஓகேவா? இருந்தாலுமே நம்ம அந்த ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். கவுன்சிலிங் அப்படிங்கறது ஆன்லைன் மோட்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரேங்கை பேஸ் பண்ணி, உங்களோட எக்ஸாமினேஷனோட மார்க்கு அதுக்கப்புறம் ரேங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? கவுன்சிலிங்க்கு என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரேங்க் கார்டு, நீட்டோட ரேங்க் கார்டு, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு, நெக்ஸ்ட் நீட்ல நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிருப்போம் இல்லையா, அதோட காப்பி வேணும். அப்புறம் உங்களோட ஸ்கூலிங் மார்க் ஷீட், கேரக்டர் சர்டிபிகேட், கேட்டகரி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராப்ஸ், இதெல்லாம் தான் வேணும். ஓகேவா? இதெல்லாம் ஜெனரல் டாக்குமெண்ட்ஸ். எதுக்கு? கவுன்சிலிங்க்கு வேணும். ஓகே? சோ ஏஐபிவிடியோட எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் அது எப்படி நடக்குது, அதுக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுல கேட்டகரி வைஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கறது எஸ்சிக்கு 15%, இது போன இயரோடது. ஓகேவா? இந்த இயர் மாறினாலும் மாறலாம். எஸ்டிக்கு 7.5, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 27, பிடபிள்யூடிக்கு 3%. ஓகேவா? இன்னும் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரல, வந்துரும் சீக்கிரமே. சோ அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.